பம்பிள் பீ, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்ட்ரஸ் தான் இருந்து நீங்க வந்து எதுவுமே அப்லோட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதர் தென் ஃபிலிம்ஸ் வந்து இப்ப நீங்க பண்ணதுனா உங்க ஹாபி என்ன? நீங்க பண்ணாதனாலதான் நான் பாக்கல. Oh my God. கூச்ச சுபாவம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. Because audience வந்து ஒரு டேக் தான் பார்ப்பாங்க. நோ நோ, நீங்க லாக்டவுன் போன லாக்டவுன்ல கூட கன்னட படம் பண்ணீங்க, தெலுங்கு படம் பண்ணீங்க, ஹிந்தி படம் பண்ணீங்க. இது வரைக்கும் எங்க அம்மா அப்பா கிட்ட கை நீட்டி நான் காசு கேட்டது இல்ல. என்னோட அடையாளமே வந்து இந்த ஊரு தான். ஐ லவ் சென்னை. தமிழ்ல இருக்கிற நக்கல் எந்த லாங்குவேஜ்லயுமே அது டிரான்ஸ்லேட் ஆகாது. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். இப்ப நமது சேப்பாக் தொகுதியுடைய எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின், அவங்களுடைய ஒய்ஃப் கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின், அவங்களோட அந்த படம் ஒர்க் பண்ணீங்க இல்லையா? வணக்கம் சென்னை. ஒர்க் பண்ணும் போது அப்ப நீங்க உதயநிதியோட எல்லாம் பேசிருக்கீங்களா? அப்ப தெரிஞ்ச அப்பயே அந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? ஆப்வியஸ்லி, பிகாஸ் அவங்க பவர்ல இருந்தாலும் எல்லாத்தையும் தே பி இன்வால்வ் இல்லையா? ஐ திங்க் இட்ஸ் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த லினியேஜ்ல வந்தீங்கன்னா அது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஜாப், அது வந்து இட் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் யூ அண்ட் ஹூ யூ ஆர். ஸோ ஐம் ஷோர் அந்த பேஷன் சின்ன வயசுலேருந்து பெரியவங்களை பார்த்து வந்திருக்கோம். ஸோ பட் உதய் வந்து என்னோட ப்ரொடியூசரா இருந்திருக்காரு. And Kiru is like one of my favorite directors. And so it's exciting to see that, you know, life that they're exploring different things. And, you know, so it's a good time for everyone. I mean, lots of things. My life is very busy when I'm not shooting. If I shoot பண்ணும்போது, it's easy for me. சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் I have nothing to do. But when I'm not shooting is when I'm like super packed my schedule. But எனக்கு என்னன்னா, I'm very involved with everything that I do. வீட்டோட கிளீனிங்கா இருந்தாலும் சரி, இல்லாட்டி லாண்ட்ரிலேருந்து எல்லாமே I have to do it myself. And so ipo with this lockdown I have a lot of plants like everywhere, so I'm like obsessed with like nature. And you know, weed on a pudu veedu kattittirken, so on the vela keeps me busy. And I have my dog, so he keeps me busy. But I actually don't watch any TV. So in the lockdown, pona lockdown, endha show me na paakala, endha padamo na paakala. So life keeps me busy with other things. நீங்க டிவி பாக்கல, நான் டிவில எந்த சூமே பெருசா பண்ணல, ஏன்னா யாருமே எல்லாம் லாக்டவுன்ல ஒண்ணும் ஓகே. நீங்க பண்ணாதனாலதான் நான் பாக்கல. ஓ மை காட், ஓகே ஃபைன். அந்த செல்ல பிராணி பம்பிள் பீ, அதை பத்தி கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா நிறைய நீங்க இன்ஸ்டால நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுடைய செல்ல பிராணி அந்த பம்பிள் பீயோட தான். இப்ப பம்பிள் பீயை நாங்க பாக்கணுமே. Come here, Anna wants to see you. Come here. அவன் என்ன மதிக்கல, because நான் அவன வெளியில கூட்டிட்டு போல, நான் போய் தூக்கிட்டு வர வந்துச்சு. Come here. What? Why are you sulking? Come here. Look, Anna wants to see you. Hi. Bambi is not happy. அவனுக்கு பேசிக்கா கேமராஸ் பிடிக்காது. நான் வந்து அதிகமா திட்டு வாங்கியிருக்கேன். பிகாஸ் யூனோ, லைக் ஒரு ஆக்ட்ரஸா இருந்து நீங்க வந்து எதுவுமே அப்லோட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்லோட் பண்ணாலும் உங்க நாய்க்குட்டி எல்லாத்துக்குமே இருக்கு. பட் ஐ டோன்ட் நோ, இஃப் ஐ ஹாவ் டு ரெப்ரசென்ட் அண்ட் ஷோ கேஸ் மை லைஃப் டு பீப்புள், தட் இஸ் மை லைஃப். பட்யா, அவன் இப்போ வெளியில ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா கூட்டிட்டு போல. ஸோ ரொம்ப வந்து என்ன பார்த்தாலே சா இன்னைக்கும் வீட்டுல தானு பாக்குறான். அவனுக்கு வெளியில ஊர், எங்க அம்மா வந்து ஊர் சுத்துறனாயின்னு கூப்பிடுவாங்க அவனை. சோ அவனுக்கு வெளியில ஊர் சுத்தி ரொம்ப பழக்கம். சோ சடனா இவ்வளவு நாள் லாக்டவுன் சொல்லும் போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன், பிகாஸ் போன லாக்டவுன்ல இருந்து லைக் பாத்துக்க ஆள் இல்ல. சோ நான் அம்ரித்சர்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் போன வருஷம். சென்னையில இருந்து 4 நாள் ஓட்டிட்டு அவனை அம்ரித்சர் கூட்டிட்டு போனேன் ஷூட்காக. சோ யூ டிரைவ், நீங்களே டிரைவ் பண்ணீங்களா? இல்ல, மீ அண்ட் மை டிரைவர். சோ ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி நாங்க ஷூட்டுக்கு போயிருந்தோம். சோ அது மாதிரி அவன் நிறைய ஊர் சுத்தி இருக்கான், டெல்லி, கோவா, கூர்க், தாஜ்மஹல் பார்த்திருக்கான். சோ ஐ திங்க் ஹி இஸ் வெரி லக்கி அண்ட் பிளஸ். தாஜ்மஹல் என்பதை நான் பார்த்ததில்லை, அதை பம்பிள் பீ பார்த்திருக்கான் அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம். இப்போ உங்களுக்கும் உங்க பாட்டிக்கும் இருக்கிற ஒரு பாண்ட் அது ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுலயும் வந்து பொதுவா பாட்டிங்க வந்து நிறைய கதை சொல்லுவாங்க, நீங்க உங்க பாட்டி பத்தி ஒரு கதை சொல்லுங்க. மை பாட்டி லைக் எவ்ரி ஒன் இல்லையா, லைக் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ்
பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் நம்மள ஸ்பாயில் பண்ணுவாங்க. அண்ட் நான் நிறைய அதிகமா சம ஹாலிடேஸ் அவங்களோட தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். சோ நான் இந்தியா திரும்பி வரணும்னு ஒரு காரணம் வந்து அவங்களோட இருக்கணும்னு. அண்ட் எங்க தாத்தா இருந்துட்டாரு, சோ இட்ஸ் மீ அண்ட் மை கிராண்ட் மதர். அண்ட் ரொம்ப வெரி ஓப்பன் மைண்டட் பீப்புள், யூனோ, அண்ட் ரொம்ப ஜாலியான ஒரு இண்டிபெண்டன்ட் உமன் அவங்க. சோ ஐ பீன் வெரி பிளெஸ்ட் witness a lot of strong women in my family. I think that shaped my personality so much. But 180 pannumbodhu I remember there was a kissing scene padathula and na romba nervous a irundha, like shoot pannonu andha maari or scene irukkunu theriyumbodhu I was like ayyo enga paati enna solvanga paati enna solvanga nu romba stress aayittirundha. And so later I told my grandmother, padam paathaanga avanga like theater la ellarum first day poirundha enga full family oh. அண்ட் படம் பார்க்கும்போது முடிச்சதுக்கு அப்புறம் நான் கேட்டேன், என்ன உங்களுக்கு தப்பா தோணுச்சா, எப்படி ஓகேயா? எம் எஸ் சுப்புலட்சுமியே அவங்க படத்துல கிஸ் பண்ணிட்டாங்க. சோ பரவாயில்ல, தப்பா தெரியல, இந்த படம் நல்லா இருந்துச்சு, சோ அவங்களுக்கு அது தப்பா தெரியல. சோ இட்ஸ் வெரி ஓப்பன் மைண்டட், வெரி லவ்விங். அண்ட் போன லாக்டவுன் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு டைம் இன் மை லைஃப், பிகாஸ் அவங்க என்னோட வீட்டுல வந்து என்னோட தங்கிட்டு இருந்தாங்க. சோ ஐ வாஸ் சோ பிஸி ஃப்ரம் மார்னிங் 6:30 லேருந்து நைட் 10 o'clock வரைக்கும், ஐ டென்ட் ஹவ் டைம் ஃபார் எனி திங். அவங்கள பாத்துக்கணும் அது மட்டும் தான் மை என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தது, ஃப்ரம் தேர் ஃபுட் டு தேர் மெடிசன் டு எவ்ரி திங். சோ என்ன எப்படி சின்ன வயசுல அவங்க பாத்துக்கிட்டாங்களோ, ஐ காட் தேர் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ ஆம் சோ கிரேட்ஃபுல் ஃபார் தட். தி 180 படத்துல ஒரு தீம் நம்பர் 32 10 வருஷத்துக்கு அப்புறமும் என்ன மறக்க விட மாட்டாங்க பைதெல்லாம். எனக்கு அது வரைக்கும் கூச்ச சுபாவம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு, ஐயோ இத்தனை பேர் நம்மள பாக்குறாங்களே, இந்த மாதிரி டைலாக் சொல்லணுமே, ஐயோ சித்தார்த் நம்ம முன்னாடி இருக்காரு, எப்படி நடிக்க போறோம்னு. சோ சொதுப்பி சொதுப்பி இந்த சீன் மட்டும் இல்ல, அந்த படம் ஃபுல்லாவே நான் வந்து ரொம்ப அதிகமா டேக்ஸ் எடுத்திருக்கேன். அந்த படத்துல அந்த சொன்ன மாதிரி அந்த மிமிக்ரி பண்ணோம், அண்ட் ஐ ஃபெல்ட் வெரி ஆக்வர்ட். லைக் இப்போ கூட எனக்கு அந்த அந்த 180 சீன்ஸ் எல்லாம் பார்த்தா கூசோ, பிகாஸ் ஐ நோ ஹவ் மெனி டேக்ஸ் ஐ டுக். பட் ஒரு விஷயம் ஐ லேர்ன்ட், அங்க ஒரு லைட்மேன் வந்து என்கிட்ட பேசினாரு, அவர் சொன்னாரு, பிரியா பிரியாமா நீங்க ரெண்டாவது டேக்ல பண்ணதே ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு, நீங்க இதெல்லாம் ஃப்ரீயா விடுங்க, பிகாஸ் ஆடியன்ஸ் வந்து ஒரு டேக் தான் பாப்பாங்க. சோ நீங்க அது இப்போ 40, 50, 100 டேக் எடுத்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு அவங்க பாக்குறது ஒரே ஒரு டேக், சோ நீங்க அசால்ட்டா பண்ணுங்க. அண்ட் அவர் சோ ஸ்வீட், அந்த அண்ணா வந்து இப்ப கூட அவரை ஷூட்ல பாக்கும்போது ஐ லைக் ஆல்வேஸ் ரிமெம்பர் ஹிம், பிகாஸ் அந்த டைம்ல அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்வாயன்மெண்ட், ஸ்டார்டிங் ஆஃப் யுவர் கேரியர், சித்தார்த் மாதிரி ஒரு ஆக்டர், ஜெயேந்திரா சார் மாதிரி ஒரு டெக்னீஷியன், பாலு எங்க கேமராமேன், அவங்க முன்னாடி நம்ம இவ்வளோ நம்மளே எம்பாரஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா இட்ஸ் லைக் ஈவன் மோர் ஸ்ட்ரெஸ் இவ்வோக்கிங். அண்ட் ஒருத்தர் வந்து அசால்ட்டா இப்படி வந்து சொல்லிட்டு போனது எனக்கு இது வரைக்கும் ஞாபகம் இருக்கு, 10 years அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹிஸ் வேர்ட்ஸ். அண்ட் பட் கட் இன் பேஸ் அடுத்த படம் இஸ் இங்கிலீஷ். அண்ட் எல்லாமே வந்து ஒரு டேக்ல முடிஞ்சிடும். அண்ட் ஐ வுட் ஆஸ்க், எனக்கு டவுட் வந்துடுச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம், கௌரி கிட்ட எங்க டைரக்டர் கிட்ட போய் கேட்டேன்னா, இல்ல நான் வந்து ரொம்ப மோசமா இருக்கேன்னு நீங்க அப்படியே விட்டுட்டீங்களா, எதுவுமே பண்ண முடியாது, தேராது எது பண்றாலும் போதும்னு விட்டுட்டீங்களா? She was like, "Illa, you're Radha, so I don't need to do anything." So it was such a stark difference for me going from 180 to English or any film. And Kandipa and the barrier and the walls ellame in the particular Siddharth and Jayendra sir broke for me. அந்த ஹெட் ஆஃப் எவ்ரி டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு ரெகக்னிஷன் அதிகமா கிடைக்கும் எப்போதுமே. பட் ஒரு கேமராமேனுக்கும் அந்த லைட்மேன் அந்த டைம்ல அவ்வளவு வேலை செஞ்சு அந்த லைட்டிங் ரொம்ப ஹைட்ல எல்லாம் போட்டு ரிஸ்க் எடுத்து எல்லாம் போடுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஹார்ஷ் என்வாயன்மெண்ட்ஸ்ல எப்போதுமே அவங்கதான் ஒர்க் பண்ணுவாங்க, இந்த ஆர்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் அவங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட். பிகாஸ் ஷூட்டிங் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம், அவங்கதான் இருந்துட்டு எந்த ஒரு காட்டுல ஷூட் பண்ணாலும் எல்லாமே தூக்கிட்டு வரணும். சோ ஐ திங்க் so many people credit goes to in the movies, it's not just or a few names that were interview la namba pesrunga mattum kediyathu. In the COVID ellame mudinjadum I just hope that everyone can go back to work, because ellarkume romba theviyana or vishayam idu to start working, not just financially but also emotionally, konja romba important ana or vishayam adu. definitely in the lockdown mudinjona kandipa ellarum vandu ஒர்க் அஸ் அ டீம் அப்படிங்கறது மறுபடியும் நடக்கும். இப்போ வந்து கூகுள் ஆஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் இருக்கு, இந்த செக்மெண்ட் வந்து கூகுள் ஆஸ்க். ஃபர்ஸ்ட் கேள்வி ரொம்ப நைஸ் கேள்வி, ஹவு டு காண்டாக்ட் பிரியா ஆனந்த்?
how to contact me? I think Instagram, easy. And yeah, it's like Instagram and social media, Nala, we all have so much access to anybody. Right. And Priyanandodiya bank balance. Bank balance. இது வந்து ஒரு கேள்வி கேட்கவே கூடாது. கொரோனாக்கு அப்புறம் யாருக்காவது பேங்க் பேலன்ஸ் இருக்கா? வந்து ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் இது. நீங்க லாக்டவுன் போட லாக்டவுன்ல கூட கன்னட படம் பண்ணீங்க, தெலுங்கு படம் பண்ணீங்க, ஹிந்தி படம் பண்ணீங்க, அப்புறம் தமிழ் படம் பண்ணீங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறமும் ஒரு பேலன்ஸ் இருக்கும்னு நம்புறீங்களா? இல்ல, I am very blessed that நான் அதிகமா நிறைய லோன்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இது வரைக்கும் எங்க அம்மா அப்பா கிட்ட கை நீட்டி நான் காசு கேட்டது இல்ல. சோ ஐ அம் வெரி ஹாப்பி. அந்த விஷயத்துல ஐ அம் பிளஸ்ட் தட் ஐ அம் செல்ஃப் சஃபிஷியன்ட். இன்னும் ஒரு காலம் அது, பித்தா அப்பா அம்மா கிட்ட நம்ம கை நீட்டி காசு கேட்கறது இல்ல. அதுவே ரொம்ப, ஆனா பேங்க் கரண்ட் லோன் ஸ்ரீயானந்தர பேங்க் பேலன்ஸ் ஃபுல்லா லோனு கடன். ஓகே, கடன் வாங்கி பேங்க் பேலன்ஸ் கடன் வாங்கி பேங்க்ல பேலன்ஸ் வச்சிருக்காங்க. சோ who is Priya Anand dating? Dating nobody. யாருமே இல்ல. Google nobody. இல்ல இல்ல. நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், but yeah, ரொம்ப ரொம்ப வந்து கடவுளுக்கு ஒரு blessing, thank you, நன்றி சொல்லணும். இந்த lockdown அப்போ சிங்கிளா இருக்கிறதுதான். Because இந்த relationshipல இருந்து தொலைச்சவங்க எல்லாருமே வந்து ரொம்ப suffer பண்ணிட்டாங்க. And அடுத்ததா, did Priya Anand miss the pairing up with Vijay in Tupaki? I mean, either I think paliye kada ellarkum therinja oru vishayam da. 180 ku apro na english kaga us ku poirna shoot pandrathukku, and on the time la Tupaki ellame sign pannirundom, but there were some issues with my dates and ellame, so on the project miss aanadhu. And definitely it was a big missed opportunity. Obviously and vartham eppodume irukum, because I'm a big fan of you know, Vijay sir. Google ivula kelvi kettute நீங்க கூகுள பார்த்து நறுக்கு நச்சுன்னு ஒரு கேள்வி கேக்குறேன். பட் இல்ல, பட் கூகுள் இஸ் லைக் லைஃப் சேவிங், பிகாஸ் ஐ கால் இட் கூகுள் பாபா. எஸ்பெஷலி போன கோவிட்ல வந்து எங்க பாட்டி எங்க வீட்டுல இருக்கும் போது ஹவு டு மேக் ரசம்ல இருந்து எல்லாமே ஐ ஹேட் டு லைக் கூகுள் எவ்ரி திங். ஸோ எல்லாமே புதுசா இருந்துச்சு எனக்கு டு மேக் லைக் சவுத் இந்தியன் ஃபுட். ஸோ ஐ திங்க் கூகுள் ஹேஸ் தி ஆன்சர்ஸ் டு எவ்ரி திங். யூ டோன்ட் நீட் எனிபடி, யூ கேன் ஜஸ்ட் கோ டு கூகுள். ஓகே, அடுத்தது. இப்ப இது வந்து மூவி பஃப் ஆஸ்க், இந்த செக்மெண்ட் பேரு மூவி பஃப் ஆஸ்க். ஓகேவா? சோ இந்த வில்லி ரோல் பண்றதா இருந்தா வாட் இஸ் யுவர் ரெஃபரன்ஸ் ரோல் அந்த மாதிரி பண்ணணும்னு? போன லாக்டவுன்ல நான் ஷூட் பண்ணது ஒரு சிம்பிள் மர்டர். வில்லின்னு சொல்ல முடியாது அந்த ரோல், பிகாஸ் ஐ திங்க் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரு கிரே ஷேட் இருந்தது. சோ லவ்லி ரிட்டன் ஷோ. சோ ஐ டோன்ட் பிலீவ் இன் ரெஃபரன்சிங் ஃபார் எ ரோல். அண்ட் As an artist, I bring with me 10 years of experience, you know. I bring with me my life experiences, na padangala work on experiences. So there's something special that I believe I can add to a scene. Adunala da enna hire pandranga. So I don't believe in referencing any ingala madri avanga indha padatha panna madri idu pannalam, because ella role um vera vera madriya da irukku. Good. So ippo Priya Anand pathi nariya gossips la vandirukku illaya? எனக்கு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க தவிர்த்து யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி இப்படி வந்து எல்லா மெயின் லாங்குவேஜ்லயும் படம் பண்ணீங்க. சோ அடுத்து ஹாலிவுட் எப்போ? See, my dream though, நீங்க ஹாலிவுட் போயிட்டீங்க, but my dream is to do a Bengali film and a Punjabi film. அதுதான் இன்னும் பண்ணல. எனக்கு பெங்காலி ரொம்ப பிடிக்கும் as a language. It's such a beautiful language. இந்தியா விட்டு டக்குனு தாண்டிட்டேன். ஆமா, ஏன் நம்ம ஊர்லயே அவ்வளவு ஸ்டேட்ஸ் இருக்கு. இட்ஸ் லைக் நம்ம வந்து ட்ரீம் சாங்னா வந்து சுவிட்சர்லாந்து போற மாதிரி. நம்ம ஊர்லயே காஷ்மீர் இருக்கு, நம்ம ஊர்லயே நிறைய பியூட்டிஃபுல் லொகேஷன்ஸ் இருக்கு. பட் பெங்காலி சினிமா இஸ் சோ அன்எக்ஸ்ப்ளோர்ட் அண்ட் தேர் இஸ் சோ மெனி அமேசிங் ஃபில்ம் மேக்கர்ஸ். அண்ட் ஆல்சோ சொல்றீங்க, புரியுது. அதாவது பிரியா ஆனந்த் சொல்றாங்க ஐ லவ் இந்தியா அப்படின்னு சொல்லி. ஓகே, நல்ல விஷயம் தான். காஷ்மீர் இருக்கு, நான் வந்து
என்னோட ஃபேமிலி எல்லாருமே யூஎஸ்ல தான் இருக்காங்க. எனக்கு எங்க பாட்டி தவிர இந்தியால யாருமே கிடையாது. பட் இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நான் வந்து திரும்ப இந்தியாவுக்கு வரணும், இங்க தான் இருக்கணும்னு. எனக்கு ஒர்க் வந்து நிறைய ஹிந்தியில, when I get offers கூட I never want to move because Chennai is home for me. என்னோட அடையாளமே வந்து இந்த ஊரு தான். ஐ லவ் சென்னை. ஸோ எனக்கு இந்த ஊரு விட்டு என்னால கண்டிப்பா போக முடியாது. அண்ட் ஐ அம் வெரி வெரி அட்டாச்ட் டு மை கண்ட்ரி as well. எனக்கு எங்க ஷூட் பண்ணாலும் ஐ அம் வெரி ஹாப்பி டு பி ஷூட்டிங் ஃபார் அ தமிழ் ஃபிலிம் பிகாஸ் சென்னையில இருந்து வீட்டுல இருந்து ஷூட்டிங் போகலாம். அண்ட் இல்லாட்டி தமிழ்நாட்டுல இருப்போம். அண்ட் யா, இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஐ திங்க் நான் சொன்ன மாதிரி தமிழ்ல இருக்கிற my co-stars have been very sweet and romba jolly ah irupanga. Tamil la irukra nakkal end language liyume adu translate aagadhu because now vandu you know obviously I speak Tamil, Telugu, Hindi, I almost speak Kannada also, so but Tamil la irukra and kalai vandu it's like and the sense of humor it doesn't exist in other states. So inga sama jolly ah irukum, sirichite work pannala. So and everyone's funny inga. Super. So great about that. And இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட ஷேர் பண்ணீங்க இந்த லாக்டவுன் டைம்ல. உங்களோட இந்த மாதிரி நிறைய வந்து ஷேர் பண்ணது வந்து இட் வாஸ் வெரி குவைட் இன்ட்ரெஸ்டிங். சோ சச் எ கிரேட் திங். தேங்க்யூ சோ மச் ஃபார் த கிரேட் டைம். தேங்க்ஸ் அ லாட். அண்ட் இப்போ பீப்புளுக்காக வந்து கரண்ட் சிச்சுவேஷனுக்காக ஒரு சின்ன விஷயம் மட்டும் நீங்க சொல்லணும். நல்லா இருக்கும். Wear mask, get vaccinated and be safe. Definitely. Thank you so much for the great time. Thank you. This is Adhavan signing off. Be a mask, get vaccinated and be safe. Bye-bye. Bye.